ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா திருப்பதிக்கு போயிட்டுருக்கோங்க. வீடியோ முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இல்லாத நான் இல்லைங்க, உங்களுடைய சப்போர்ட் இல்லாத ஒன்றுமே எங்களால் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க கைஸ். கைஸ் ட்ரெயினில் நல்ல தூக்கம் கைஸ். தூங்கி எழுந்து பார்த்தாக்க இந்தமாரி ஒரு கிளைமேட்டுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு இந்த கிளைமேட்டு. இதை பார்த்ததுக்கப்புறம் நல்ல வேலை நம்ம ட்ரெயினில் வந்தோம், ட்ரெயினில் வந்ததுனால தான் இந்தமாரி ஒரு வியூ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு சந்தோஷப்பட்டேங்க. ஆனால் அதுக்கு முன்னால் பஸ்ஸில் போகிறதுக்கு தாங்க ட்ரை பண்ணேன். ஏன்னா நான் இது வரைக்கும் திருப்பதிக்கு பஸ்ஸில் தான் அதிகம் போயிருக்கேன், ட்ரெயினில் போனதே இல்லை கைஸ். ஏன்னா ட்ரெயின் அவ்வளோவா நம்மளுக்கு டைமிங்ஸ் செட் ஆகாது, இதனாலேயே நாங்கள் வந்து ட்ரெயினை வந்து நாங்கள் அதிகம் எதிர்பார்க்குறதில்ல. பஸ்ஸுனால் எப்போ போனாலும் பஸ்ஸு கிடைக்கும் அப்படின்ட்டு நான் பாட்டுன்னு பஸ்ஸில் ஏறி சர்ன்னு திருப்பதி போயிடுவேன். அந்தமாரி தாங்க நானும் பஸ்ஸு கிடைக்கும்ட்டு தான் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போனேன். எங்கேருந்து பெங்களூர் மெஜிஸ்டிக்கு போனேங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு கரெக்டாக ஒரு 10:30 இருக்கும், சிஎஸ்கே மேட்ச் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் பஸ்ஸு வராதுன்ட்டாங்க. என்னடா சொல்கிறீங்க, பஸ்ஸு வராதா அப்படின்னு அதிர்ச்சி ஆயிடுச்சு. போய் அந்த ஆந்திரா திருப்பதிக்கு போகிற பஸ்ஸு அவங்கக்கிட்டலாம் நாங்கள் போய் கேட்டோம், என்ன எத்தனை மணிக்கு தான் பஸ்ஸு வரும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க இதுக்கு மேலே வர்றதெல்லாம் 5 மணிக்கு மேலே தான் வரும், திருப்பதிக்கு பஸ்ஸு 10 மணியோட லாஸ்ட்டு பஸ்ஸு அப்படின்ட்டாங்க. இப்போ நான் என்ன தான் பண்ணுறதுன்ட்டு ஒரு கொஞ்சம் நேரம் குழஞ்சி போயிடுச்சுங்க. உட்காந்து கொஞ்சம் யோசித்தோம், சரி ப்ரைவேட் பஸ்ஸாவது எதுனா இருக்குமா அப்படின்னு செக் பண்ணேங்க. ப்ரைவேட் பஸ்ஸும் எங்கேயுமே இல்லை. மெஜிஸ்டிக்காக ஒரு ரவுண்டு அடித்து பார்த்தேங்க, எங்கேயுமே அந்த பஸ் திருப்பதிக்கான பஸ்ஸு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம வேறு வழி இல்லை. ஆனால் சுத்தினதில் கால் வழி தாங்க பயங்கரமாக இருந்துச்சு. சரி திருப்பதி பஸ் ஸ்டாண்டே போயிட்டு திரும்ப உக்காந்தாங்க. உக்காந்து யோசிச்சு பார்த்தோம், வேறு எதனா ஆப்ஷன் கிடைக்குமா அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்ததில் சரி நம்ம ப்ரைவேட் பஸ்ஸும் பார்த்தோம், கவர்மெண்ட் பஸ்ஸும் தேடி பார்த்தோம், கிடைக்கல. லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ட்ரெயின். அந்த ட்ரெயினும் செக் பண்ணி பார்க்கலான்னு செக் பண்ணேங்க. செக் பண்ணதில் ரேணுகுண்டான்ட்டு நைட்டு 1:30 இருந்துச்சுங்க ட்ரெயின் ஒன்று. ரேணுகுண்டா தெலுங்கு பேர் மாரி இருக்கே அப்படின்னு செக் பண்ணேங்க. செக் பண்ணதில் திருப்பதிக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க அந்த ரேணுகுண்டா ஸ்டேஷன். நல்லதாக போச்சு அப்படின்ட்டு போய் டிக்கெட்டை வாங்கி உக்காந்து வெயிட், அதான் ஒரு 12 மணிக்குங்க நாங்கள் போய் வெயிட் பண்ணுறப்போ 12 மணி டைமு. டிக்கெட்டை வாங்கிட்டு போய் உக்காந்து வெயிட் பண்ணுறேங்க. எப்படியும் ஃபுல்லாக தான் வரும், ரஷ்ஷாக தான் வரும்னு நினச்சிக்கின்னு நாங்கள் பாட்டும் உக்காந்து ஏதோ ஒரு ஊரு கதை உலக கதைன்னு ஏதோ ஒன்று பேசின்னு இருக்கோங்க நானும் என் தம்பியும். வெட்டி கதை பேசினதாங்க போரே அடிக்காது, அதனாலேயே வெட்டி கதை பேசி நாங்கள் பாட்டும் உக்காந்து இருந்தோங்க. அப்புறம் 1:30 டைம் ஆயிடுச்சு. என்னடா 1:30 இன்னும் ட்ரெயினே வரல, சரி எதுக்கும் ரெடியாகவே இருப்போம், ஏன்னா கூட்டம் எப்படியும் பயங்கரமாக இருக்க போகுது. கரெக்டாக நாளைக்கு வேறு சனிக்கிழமை, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, கண்டிப்பாக சனிக்கிழமை தரிசனத்துக்கு எல்லாம் வருவாங்க, கூட்டமாக தான் வரப்போகுது ட்ரெயின்னு நினச்சி நாங்களும் வெயிட் பண்ணங்க. ட்ரெயினும் வந்துச்சு. நம்ம பெங்களூரில் பார்த்திங்கன்னா கூட்டம் அவ்வளோ அடித்து பிடிச்சி ஏறினமே ஏறினாங்க. உள்ளே போய் பார்த்தா சீட்டு எல்லாமே எம்டியாக தாங்க இருக்குது, செம்ம ஜாலியாக போச்சு எங்களுக்கு. சீட்டெல்லாம் எம்டியாக இருக்கும், போய் ஆளுக்கு ஒரு சீட்டில் படுத்து பெறல ஆரம்பிச்சுங்க. ஆளுக்கு ஒரு சீட்டில் நல்லா நிம்மதியாக தூங்கிக்கின்னு 4 மணி நேரங்க செம தூக்கம். நல்லா தூங்கி எழுந்து பார்த்தாக்க விடிய காலையிலங்க 7 மணி. சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருந்துச்சு. காய்ஸ் இந்த அழகான இயற்கையை பார்த்துன்னு போகிறப்ப தாங்க ஒரு யோசனை வந்துச்சு. என்னன்னாக்க நான் பார்த்தீங்கன்னா மொபைலில் செக் பண்ணி இந்தமாரி 1:30 ட்ரெயின் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சு நான் வந்துட்டேங்க. ஆனால் இந்தமாரி தெரியாத எவ்வளோ பேருங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே உக்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க, கொசுக்கடி வேறுங்க. ரொம்ப பேர் அந்த பஸ் ஸ்டாண்டில் அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. எப்படி அவங்களுக்கு 5:30 தாங்க பஸ்ஸு கிடச்சிருக்கோம், காலையில் விடிகாலையில் 5:30 தான் பஸ்ஸு கிடச்சிருக்கோம். ஆனால் இதுக்கு மேலே மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுக்கு எதுனா வர்றதந்தால் திருப்பதிக்கு போகணுன்ட்டு 10 மணிக்குள்ளே வாங்க, அப்போ தான் அங்கே பஸ் கிடைக்கும் திருப்பதிக்கு. அப்படி 10 மணிக்கு மேலே நீங்கள் வந்தீங்கனாக்கா ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, ரேணுகுண்டான்ட்டு 1:30 ஒரு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு பக்கத்தில் ரேணுகுண்டான்ட்டு அந்த ஜங்ஷன் வருதுங்க. அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமலா மேல் திருப்பதிக்கு வந்து பஸ்ஸு அங்கேருந்தே கிடைக்குதுங்க, அதனால் உங்களுக்கு அவ்வளோ அலைச்சல் வராதுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 1:30 இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா இதை மிஸ் பண்ணால் திரும்பியும்
5:30 மேலே தாங்க பஸ்ஸு கிடைக்கும், ட்ரெயினும் காலையிலுக்கு மேலே தாங்க கிடைக்கும். அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக கூட இருக்குங்க. ஏன்னா என்னமாரி நிறைய பேர் தவிச்சிருப்பாங்க, எங்கடா எப்படா போகிறது திருப்பதிக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் தவிச்சிருப்பாங்க. அதனால் இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், இந்த பஸ்ஸோட டைமிங்கு, ட்ரெயினோட டைமிங் இதெல்லாம் எப்படி பார்க்கணும் ஈஸியாக அப்படின்றத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். ரேணுகுண்டா வந்து சேர்ந்தாச்சுங்க. இதுக்கு மேலே மேல் திருப்பதிக்கு போகிற வீடியோ உங்களுக்கு நாளைக்கு இல்லை நாளா நாளைக்கு ரெண்டு நாளில் ஒரு நாளில் நான் உங்களுக்கு போட்டுறேங்க. அதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அந்த வீடியோ போடுறப்ப நீங்கள் பார்க்க முடியும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. பை பை கைஸ்.